Welcome to Angel TV and also to Crossfire. Angel தொலைக்காட்சிக்கும் சிலுவை அக்கினி நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம். May God truly bless your heart as you view Angel TV and all the program that is bestowed before you. Angel தொலைக்காட்சிலே ஒளிபரப்பப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Truly I believe that you are blessed through the program that is set before you. உங்களுக்கு முன்பாக வைக்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். We are in a series of teaching on commitment. அர்ப்பணிப்பு என்ற தலைப்பிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Commitment is defined as when you are willing to give your time and energy to something that you believe in or promise or firm decision to do something. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதிலே நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களோ, எதிலே சிரமமா இருக்கிறீர்களோ, அதற்காக உங்கள் நேரத்தையும் உங்களுடைய சக்தியையும் முழுமையாக செலவிடுவதுதான் அர்ப்பணிப்பு. In our life we are all committed to one thing to another. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். Maybe a small task or a major task, commitment must be involved. ஒருவேளை சிறிய இலக்காய் இருந்தாலும் பெரிய இலக்காய் இருந்தாலும் அங்கே அர்ப்பணிப்பு கண்டிப்பாய் தேவை. Do not have the commitment in our life or the drive, we will not fulfill what we desire. நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒரு உந்துதல் இல்லாமல் இருந்தால் நாம் நினைக்கிறதை சாதிக்க முடியாது. We are in a series of looking at biblical image of commitment. அர்ப்பணிப்பினுடைய வேதாகம சாயலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Here we talk about the bride and the bridegroom. மணவாளனை மணவாட்டியை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். That speaks about husband and wife. கணவன் மனைவி பற்றி அது பேசுகிறது. Where God is our husband and the church is the bride. தேவன் கணவனாகவும் சபை மணவாட்டியாகவும் காணப்படுகிறது. He also speaks about biblical image of commitment of parents and children. அர்ப்பணிப்பின் வேதாகம சாயலிலே பெற்றோர்களின் பிள்ளைகளின் குறித்து நாம் பார்க்கிறோம். As believers we are a child before God and God is our spiritual parent. விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகவும் தேவன் நமக்கு பெற்றோராகவும் இருக்கிறார். Now we look at another topic called shepherd and the flock. இப்பொழுது மேய்ப்பனும் மந்தையும் என்கிற இன்னொரு தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். Where God becomes our chief shepherd and we are his sheep. கர்த்தர் நம்முடைய பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் அவர் ஆடுகளாய் இருக்கிறோம். In John chapter 10 verse 11. யோவான் 10:11 I am a good shepherd and a good shepherd lay down his life for his sheep. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். In the same chapter verse 14 and verse 15. அதே அதிகாரம் 14-15 வசனத்திலே I am the good shepherd and I know my own and my own knows me. Even as a father knows me and I know the father, I lay down my life for the sheep. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். Just as we know from the scripture in the Old Testament, God of heaven was the shepherd to Israel. பழைய ஏற்பாட்டிலே வேதத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். How he led Israel out of Egypt into the promised land. எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு எப்படியாய் அவர்களை நடத்தினார். And how Jesus began to relate the same story, I am the good shepherd lay down his life for his sheep. அதே கதையை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாகவும் தன் ஜீவனை கொடுக்கிறவராகவும் இங்கே சொல்கிறார். And since God is our good shepherd, God knows every sheep by name. தேவன் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே எல்லா ஆடுகளுடைய பெயர்களும் அவருக்கு தெரியும். We see David began to write about shepherd and sheep in Psalms 23. 23ஆம் சங்கீதத்திலே மேய்ப்பனை குறித்தும் ஆட்டை குறித்தும் தாவீது எழுதுகிறார். In Psalms 23 verse 1 and verse 2, the Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside the quiet waters. 23ஆம் சங்கீதம் 1:2 வசனங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். That's the desire of the good shepherd that lead the sheep to green pastures. புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறதுதான் நல்ல மேய்ப்பனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. The heart of the shepherd is always to see and protect the sheep. நல்ல மேய்ப்பனுடைய இருதயம் எப்பொழுதும் ஆடுகளை கவனிக்கவும் அவைகளை பாதுகாக்கவுமாய் இருக்கிறது. Not only that, we see that the shepherd will also take care of the sheep and call the sheep by name. அது மாத்திரமல்ல, மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை கவனித்து அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். In John chapter 10 verse 3. யோவான் 10:3. To him the doorkeeper opens and the sheep hears his voice. And he will call his own sheep by name and lead them out. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். Regarding about the sheep and the shepherd, it speaks about our commitment to follow the chief shepherd. இங்கே மேய்ப்பனை குறித்தும் ஆட்டை குறித்தும் பார்க்கும்போது
நாம் நல்ல மெய்ப்பனை பின்பற்றும்படி நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Are we following the Lord? நம் ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? There are some who begin to follow the Lord only when everything is fine. எல்லாம் நலமாய் இருக்கும்போது மாத்திரமே சிலர் ஆண்டவரை தேடுவார்கள். But we need to follow the Lord whatever the circumstances may be in our life. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம் ஆண்டவரை தேட வேண்டும். Another area about the biblical image of commitment. அர்ப்பணிப்பின் வேதாகம சாயலின் இன்னொரு பகுதி. It speaks about a husbandman and his vineyard. இங்கே தோட்டக்காரரை குறித்தும் திராட்சை தோட்டத்தை குறித்தும் பேசுகிறது. In John chapter 15 verse 1-2. யோவான் 15:1-2 Jesus say, I am the true vine and my father is a vine dresser. Every branch in me that does not bear fruit, he takes away, and every branch that bears fruit, he prunes so it may bear more fruit. இயேசு சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Jesus refers to the wine dresser as the Father is in heaven. இயேசு திராட்சை தோட்டக்காரரை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு ஒப்பிடுகிறார். Jesus is our true vine and we are his branch. இயேசு தான் மெய்யான திராட்சை செடி, நாம் அவருடைய கொடிகள். Just as the branch begin to depend on the vine. கொடி எப்படி செடியை சார்ந்திருக்கிறதோ, the branch will continue to bear fruits. அப்பொழுது கொடி தொடர்ந்து கனி கொடுக்கும். Likewise, our commitment to him is to depend on him so that we will begin to bear fruit for his kingdom. அப்படித்தான் நம்முடைய அர்ப்பணிப்பு அவரையே சார்ந்திருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாமும் கனிகளை கொடுக்க முடியும். We look it in the life of Israel. Even Israel was a vine, the chosen vine of God, but somehow they did not obey God totally. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திராட்சை செடிதான், ஆனால் அவர்கள் முற்றிலும் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் இருந்தார்கள். In Isaiah chapter 5 verse 1 and 2. ஏசாயா 5:1-2. My well beloved had a vineyard on the fertile hill. He dug it around, removed its stones and planted it in the choice vine. He built a tower in the middle of it and also hedged out a vine vat in it. And he expect it to produce good grapes, but it produced only worthless one. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதை நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. Israel was God's chosen vine, but they did not live up to the expectation that was required of her. இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்குல திராட்சை செடியாய் இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. நம்மிலும் அப்படித்தான். At the end, they began to produce worthless grapes. இறுதியிலே கசப்பான மதிப்பற்ற கனிகளை கொடுத்தார்கள். God wants us to abide in him so that we would produce good fruits for the kingdom of God. நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது தேவராஜ்யத்திற்காக நல்ல கனிகளை நாம் கொடுக்க முடியும். The only way we can produce good fruits, as John 15 verse 4 to verse 6 begin to say to us. நல்ல கனிகளை கொடுப்பதற்கான வழியை யோவான் 15:4-6 நாம் பார்க்கிறோம். Abide in me and I in you, as a branch cannot bear fruit of itself unless it abides in a vine. So neither can you unless you abide in me. I am the vine and you are the branches. He who abides in me and I in him, he bears much fruit. For apart from me, you cannot do nothing. If anyone does not abide in me, he is thrown away as a branch and dries up. And they gather them and cast them into the fire and they are burned. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். So in this scripture, Jesus began to say, when we learn to abide, that's where we will begin to bear fruit. இந்த வசனத்தில் இயேசு கற்றுக் கொடுக்கிறார், நாம் அவரில் நிலைத்திருக்கும் போதுதான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். Another area of the biblical image of commitment speaks about the master and servant. அர்ப்பணிப்பின் வேதாகம சாயலின் இன்னொரு பகுதியானது எஜமானை குறித்தும் ஊழியக்காரனை குறித்தும் பேசுகிறது. In Matthew the 25th chapter verse 14 and verse 15. மத்தேயு 25:14-15. For it is just like a man about to go on to a journey who called his slaves and entrusted his possession to them. To one he gives 5 talents, to another 2, to another 1, each according to his ability, and he went on his journey. அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன்
தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். Yes, in this parable, Jesus speak, the master or the boss has job for each of his servants. இந்த ஓமையிலே எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற பொறுப்பை நாம் பார்க்கிறோம். He give them 5 talents, 2 talents and 1 talent. 5 தாலந்து, 2 தாலந்துகள், 1 தாலந்தை கொடுத்து விட்டு போகிறார். As we see the 5, the 2 and the 1 talent, this speaks to us that each of us have a talent that God has given to us. இந்த 5 2 1 தாலந்து எதை காட்டுகிறது? நமக்குள் ஒவ்வொருவருக்கும் தாலந்துகள் இருக்கிறது. None of us can say I got nothing to do. எனக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. God expect us to be committed to his service because he has given us talents and gifts. தேவன் நமக்கு தாலந்துகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறபடினாலே அவருடைய ஊழியத்திற்காக நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். When God gives us gifts or talents, one day the Lord will require us to give an account of that. தேவன் நம்மிடத்திலே வரங்களையோ தாலந்துகளையோ கொடுக்கும்போது ஒரு நாள் அவைகளை குறித்து அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். In Matthew the 25th chapter verse 19. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Now after a long time the master of those slaves came and settled accounts with them. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். One day God will require us, what have we done? So let us begin to encourage one another and fulfill what God has given to us. ஒரு நாள் நாம் என்ன செய்தோம் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். ஆதலால் ஒருவரையொரு உற்சாகப்படுத்தி கர்த்தர் நமக்காக கொடுத்த வேலையை நாம் செய்து முடிப்போம். In serving the Lord, we need to be also be diligent in our work. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது நம்முடைய வேலைகளிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். When we talk about diligent, let us turn to Luke chapter 12, verse 35 to verse 37. இங்கே ஜாக்கிரதை என்று சொல்லும் போது லூக்கா 12ஆம் அதிகாரம் 35 37 வரை நாம் பார்க்கிறோம். Be dressed in readiness and keep your lamps lit. Be like men who are waiting for the master when he returns from the wedding feast so that they may immediately open the door to him when he comes and knock. Blessed are those who slaves whom the master will find on the alert when he comes. Truly I say to you, then he will gird himself to serve and have him reclined at the table and will come up and wait on them. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கவளாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Just as we look at this parable that Jesus speaks about, he speaks about to serve him with diligence. இயேசு கிறிஸ்துவின் ஓமை பேசும்போது அவர் ஊழியம் செய்கிறவர்கள் ஜாக்கிரதையோடு ஊழியம் செய்வதை அவர் சொல்கிறார். Knowing very well when the master come anytime, he will inspect what the person had done. எஜமான் எப்பொழுதும் திடீரென்று வருவார். அப்பொழுது அந்த மனுஷன் என்ன செய்தார் என்று சோதித்து பார்ப்பார். Not only inspect but also we get to reward those who diligently work. சோதித்து பார்க்கிறது மட்டுமல்ல, நாம் ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்யும் போது நமக்கு அவர் பலனையும் கொடுக்கிறார். As we talk about biblical image, it speaks about also the head and the body. வேதாகம சாயலை குறித்து நாம் பேசும்போது அது தலையையும் சரீரத்தையும் குறித்து பேசுகிறது. In 1 Corinthians chapter 11 verse 3. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். But I want you to understand that Christ is the head of every man. And the man is the head of the woman and God is the head of Christ. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Here we see that God is the head of the family. இங்கே தேவன் குடும்பத்திற்கு தலையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Likewise as we are the body, we need to commit ourselves to submit to the Lord. அப்படி தான் சரீரமாய் இருக்கிற நாம் தலையாய் இருக்கிற கிறிஸ்துவுக்கு நம்மை கீழ்ப்படுத்தி அர்ப்பணிக்க வேண்டும். So as we begin to submit our life to the Lord, நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது we will begin to see the fulfillment of God in our life. தேவனுடைய நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். Another area of commitment is also commit to one another. அர்ப்பணிப்பின் இன்னொரு பகுதி ஒருவருக்காக ஒருவர் அர்ப்பணித்தல். This is a biblical image of commitment. இதுவும் அர்ப்பணிப்பின் வேதாகம சாயலாய் இருக்கிறது. Ephesians chapter 4 verse 15 to 16. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்கிறது. Paul begin to write but speaking the truth in love, we are to grow up in all aspects into him who is the head, even Christ, from whom the whole body been fitted and held together
by what every joint supplies according to the proper working of individual parts causes the growth of the body for the building up of itself in love. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. So here Paul began to say, God has placed us all together, so let us encourage one another. இங்கே பவுல் சொல்கிறார், எல்லா அவயவங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று. ஆதலால் நாம் ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்துவோம். So that we will grow up in love and in strength and in spirit. அப்பொழுது அன்பிலே பலத்திலே ஆவியிலே நாம் வளர முடியும். Yes, like the Bible say, iron sharpeneth iron. வேதம் சொல்லுகிறபடி இரும்பு இரும்பை கருக்காக்கும். As we begin to encourage one another and commit our lives to one another, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவருக்காக ஒருவர் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது, there are those who are grow stronger than the other. மற்றவர்களை விட அவர்கள் இன்னும் பலமாய் வளருவார்கள். In Romans chapter 15 verse 1 and 2. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, now we are strong enough to bear the weaknesses of those without strength, not just please ourselves. Each of us is to please his neighbor for his good, to his edification. அன்றியும் பலமுள்ளவளாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். There are always people in the body of Christ that are weak, and there are always those who are strong. கிறிஸ்துவின் சரீரத்திலே எப்பொழுதுமே ஜனங்கள் பலவீனமாய் இருப்பார்கள். பலமுள்ளவர்கள் அவர்களை தாங்க வேண்டும். So Paul began to encourage and say, those who are strong strengthen those who are weak. பவுல் உற்சாகப்படுத்துகிறார், பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனர்களை தாங்க வேண்டும். And those of you who have seen weaker members in the body of Christ, don't criticize them, but encourage them and build them up in God. கிறிஸ்துவின் சபையிலே பலவீனமா இருக்கிறவர்களை நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம். அதற்கு மாறாக அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை தாங்கி வளரும்படி செய்யுங்கள். So here we see the biblical image of commitment. இங்கே அர்ப்பணிப்பின் வேதாகம சாயலை நாம் பார்க்கிறோம். Let us move on to the characteristic of committed people. அர்ப்பணித்தவர்களுடைய குணாதிசயங்களுக்கு நாம் கடந்து போவோம். There are many characteristic of committed people that we can learn from the Bible. வேதாகமத்திலே அர்ப்பணித்த ஏராளமான குணாதிசயங்கள் உண்டு, அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். Number one, they are those who desire to know and fellowship with God. முதலாவது தேவனை அறிந்து அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறவர்கள். Just as we see David speaks about it in Psalms 27 verse 4. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். One thing I ask from the Lord, that I shall seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to meditate in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். This must be our desire, to be in the house of God. கர்த்தருடைய வீட்டிலே இருப்பதே நம்முடைய வாஞ்சையாய் இருக்க வேண்டும். And not other motives, but only to be in the house and to be with him and rejoice and worship him. வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து அவரில் மகிழ்ந்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். In Psalms 84 verse 2. சங்கீதம் 84:2. And also in verse 10. மற்றும் 10ஆம் வசனம். The psalmist begins, says in verse 2, my soul long and even yearn for the courts of the Lord. My heart and my flesh sing for joy to the living God. இரண்டாம் வசனத்திலே, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. For a day in your courts is better than 10,000 outside. I would rather stand at the threshold of the house of my God than to dwell in the tents of wickedness. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். That was the cry and the hunger of the psalmist, hungering and thirsting after God. சங்கீதக்காரனுடைய தாகம் வாஞ்சையெல்லாம் அதுதான். அவன் எப்பொழுதும் தேவன் பேரிலேயே வாஞ்சையாய் இருக்கிறான். Today we need to discipline our time, especially in the society that we are living in. இன்றைக்கு நம்முடைய நேரத்தை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசேஷமாய் நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே, we are living in the world of technology, and many times many of us begin to spend much time in our computer and our iPads and our iPhone. நாம் மிகுந்த தொழில்நுட்ப காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் அநேக நம்முடைய நேரத்தை எல்லாம்
ஐபோனிலே ஐபேடிலே நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். We will spend hours in computer, but we only give half an hour unto the Lord. பல மணி நேரங்கள் கம்ப்யூட்டரிலே நாம் செலவழிக்கிறோம், அரை மணி நேரத்தை தான் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். If you are committing yourself too much in these things, then it is time for you to discipline your life. இப்படிப்பட்ட காரியத்தில் அதிக நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் என்றால் இதுதான் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் ஒரு நல்ல நேரம். Let us make our commitment right now to the Lord. இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு அர்ப்பணிப்பை ஏற்படுத்துவோம். Many times we say yes, I will commit myself to the Lord. அநேக நேரத்தில் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். Maybe your time, your effort, or if it's your money. ஒருவேளை உங்கள் நேரமாக முயற்சியாக அல்லது பணமாக இருக்கலாம். But we know that it never come to pass. நமக்கு தெரியும் இவைகள் எல்லாம் இயலாது என்று. Maybe those who are hearing this program today, you need to make a commitment to God. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, I come to you today in Jesus name. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உம்மிடத்தில் வருகிறேன். Lord, you hear the cry of your people, O God. உம்முடைய ஜனங்களின் கூக்குரலை கேட்டிருக்கிறீர். Those who have failed to commit their lives to you. யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தவறிவிட்டார்களோ. Those who make a commitment but yet they fail. யாரெல்லாம் அர்ப்பணிப்பை ஏற்படுத்தி தவறிவிட்டார்களோ. I ask you, Lord Jesus, that you will strengthen them. இயேசுவே, அவர்களை பலப்படுத்தும் என்று கேட்கிறேன். Be with them, O God. அவர்களோடு கூட இரும். Let them begin to take the first step and you, Lord, you fulfill the rest in their life. அவர்கள் தங்கள் முதல் அடி எடுத்து வைக்கட்டும், மீதமுள்ள வாழ்க்கையை நீர் பார்த்துக் கொள்வீர். We commit them before you in Jesus name. அவர்களை உமக்கு முன்பாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. May God begin to bless you as you view this subject on commitment. அர்ப்பணிப்பு என்ற இந்த பாடத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. It is not too late to start. துவங்குவதற்கு இது காலதாமதம் அல்ல. And I pray, as you have needs and prayer requests, do write to us. உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் இருந்தால் எழுதுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.